முல்லைத்தீவில் 90 மில்லியன் ரூபாய் நிதியில் அமைக்கப்படவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கான அடிக்கல் இன்று சனிக்கிழமை நாட்டப்பட்டுள்ளது. நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மங்கள சமரவீர இன்று காலை 11 மணி அளவில் அடிக்கலை நாட்டி வைத்துள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சர்களான எரான் விக்ரமரத்ன, ரிசாட் பதியுதீன், பிரதியமைச்சர் காதர் மஸ்தான், வடமாகாண விவசாய அமைச்சர் கா சிவனேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கம்பரெளிய விசேட வேலைத்திட்டத்தின் கீழ் 6 பிரதேச செயலக பிரிவுகளும் முன்னெடுக்கப்படவுள்ள வேலைத்திட்டங்களுக்கான அனுமதிகளும் பிரதேச செயலாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலைத்திட்டங்கள் தலா 200 மில்லியன் ரூபாய் நிதியில் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.